ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொன் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம தமிழ் சொந்தங்கள் ஜோதர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு கொஞ்சம் இல்லையா ரொம்பவே லேட் ஆகி போச்சு என்ன செகண்ட் சொல்லாம் ஓட்டுற ஜோசியத்தில் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா எட்டு மணிக்கு ஆரம்பித்து முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தது அந்த அந்த கடைசி நேரத்தில் ஒரு வேலை அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மொத்தத்தில் தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படி பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம் அதாவது முதல் பாயிண்ட் எப்படின்னா குரு ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஜாதகத்தில் கேது அப்படிங்கிறத பார்த்தோம் டீட்டெயிலாக இப்போ ஜாதகத்தில் குரு என்ன செய்வார் அப்படின்றத பார்க்க போகிறோம் மற்ற கிரகங்களுக்கும் குருவுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் என்ன டிஃபரென்ஸ்னா ஜாதகத்தில் என்னதான் ரிப்பேர் ஆகிறான்னு தோஷம் இருந்தாலும் சரி ஒருத்தனுக்கு ஆயுசே இல்லைன்னு சொன்னாலும் சரி குரு மட்டும் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆயிலையும் கொடுத்துரும் காசு வனத்தையும் கொடுத்துரும் சொத்து சொத்தையும் கொடுத்துரும் எல்லாத்தையும் சரிவணிக்கிறோம் அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காரணும் அப்படிங்கிறது விதி அப்படி இருந்ததுன்னா அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் குரு எத்தனாம் இடத்ததிபதியாக வந்தாலும் அந்த குரு பார்வைப்பட்டுச்சுன்னா யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு அப்போ ஒருத்தருக்கு லக்னம் கெட்டு போச்சா லக்னாதிபதி நல்லா இருக்காரான்பார் லக்னாதிபதியும் கெட்டு போனாரா அப்போ நடக்கிற தசா புத்திகள் அடுத்தடுத்து வர்றதெல்லாம் யோகமாக இருக்கான் அது நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலேயே இவங்க வந்து லக்னா லக்னாதிபதி பாதித்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை தசாவுத்தியுமே பஞ்சாயத்து அத்தையாக வருது ஆறு கதிபதி எட்டு கதிபதியுமா வர்றாங்க அப்போ என்ன செய்யறது அப்படின்னாக்கோ ஒன்றும் செய்வானா குரு நல்லா இருக்காரான்னு பாருங்க நல்லா இருக்கா அப்போ ரைட் சக்சஸ் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் மீன்ஸு லக்னாதிபதி லக்னம் அந்த மாதிரி வலுவாக இருந்து கொடுக்குற சக்ஸஸை காட்டிலும் கம்மியாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் கெடுதல் இல்லாமல் போய்டுதில்ல அதுவே பெரிய விஷயம்ல ஏ நல்லது நடக்காட்டி பரவாயில்லையா கெடுக்காம இருந்தா சர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் இல்லையா அந்த இடத்துக்கு இந்த குரு வந்து சரியா வந்துருவார் இது ஒரு பாயிண்ட் இது வந்து மற்ற கிரகத்துக்கு இல்லை இது குருவுக்கான யூனிக்கான ஒரு விஷயம் என்ன காரணம் இப்ப குரு சந்திரனோட சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க கஜகேசரி யோகம்னு சொல்லி சொல்கிறான் இல்லையா வரிச்சு கேந்திரத்தில் மன்னவன் நிற்க அரசன் கேந்திரத்தில் அம்புலி தான நிற்கில் விரவு மற்ற இடத்தின் மற்றொரு மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம்ன்றான் இதை வந்து நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னாக்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னா எதிரிகள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் நம்ம யோசிக்கிறோம் அப்படி கிடையாது அதாவது எப்படின்னா இந்த பாடல் குறிக்கக்கூடிய விளக்கம் வந்து அது இல்லை அதாவது குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கார் அல்லது ஒன்று சேர்ந்துருந்தால் அது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்கிறான் இந்த ஜோ இந்த யோகத்துக்கான எஃபெக்டை வந்து எப்படி கொடுக்குறான் அப்படின்னா விரவு மற்ற இடத்தின் மற்றொரு மேவிய தோஷம் மற்ற இடங்களில் அதாவது குரு சந்திரன் சேர்ந்துருக்காரு பாக்கி இருக்க இடங்கள்ல பாக்கி இருக்க கட்டங்கள்ல மற்ற இடங்கள் விரவு மற்ற இடத்தின் மற்றோர் மற்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய தோஷம் ஒரு எடுத்துக்காட்டு செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கார் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறார் இது ராகு சூரியன் சேர்ந்திருக்கிறார் அப்புறம் வந்து கேது எட்டுல போய் மறைந்து விட்டார் அல்லது கேது ஆயுள் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் குடும்பஸ்தானத்துல ராகு உக்காந்திருக்கார் இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பிரச்சனையான ஒரு அமைவு கிரக அமைவு இல்லையா அப்படியான ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகர் காண்பார் கஜகேசரி கஜகேஸ்வரி யோகா இருந்தா விரவு மற்றிடத்தின் மற்றோர் மற்ற இடங்கள்ல மற்ற கிரகங்கள்னால ஏற்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் அந்த கிரகங்கள்னால கொடுக்கப்பட்ட தோஷம் விரவு மற்ற மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம் ஒரு பெரிய யானை கூட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒரு சிங்கம் போச்சுன்னா எப்படி அந்த யானை கூட்டமே சதறி ஓடிருமோ அது மாதிரி இந்த கஜகேசரி யோகம்னு ஒரே ஒரு யோகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள்னால் மற்ற இடங்களில் ஏற்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் அடிவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறான் சார் இதுதான் மேட்ரு அப்போ கஜகேசரி யோகம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா தோஷமும் அடிவிட்டு போயிடுது குரு நல்லா இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்திடுது குரு பார்த்ததுன்னா அந்த தோ தோஷத்தை மாற்றி யோகமாக்கிடுது ஆக இந்த குரு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இப்போ இது மாதிரியான ஒரு யூனிக்னஸ் வந்து மற்ற ஜா மற்ற கிரகங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை சார் அதனால தான் குருவை வந்து சயின்ஸில் ஜெயன் பிளானட் அப்படிம்பாங்க பெரிய பிளானட் சூரியன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி தோத்து போன கிரகம் குரு அப்படிம்பாங்க குரு இருக்கிறதுனால தான் பூமிக்கு பல ஆபத்துக்களை தவிர்க்கிறது அப்படின்னு சயின்ஸு சொல்லுது குரு பார்க்கறதுனால தான் மனுஷனுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்குதுன்னு ஜோதிடம் சொல்லுது ரெண்டும் பேரலல்லாம் தான் ட்ராவல் பண்ணுது சரி ஆனால் ஜோதிடம் சயின்ஸு கிடையாது சயின்ஸு ஜோதிடம் கிடையாது ஏன்னா ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்லுவான் சயின்ஸில் பலன் கிடையாது இது இது இங்கே இருக்குன்ட்டு பெரியான் ஆனால் அதே சமயத்தில் சயின்ஸ் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் அப்படிம்பாங்கல்ல சன் ரைசஸ் இன் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எங்கே போய் எந்த ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் அந்த டெஸ்ட்டில் வந்து அப்படியே வரணும் அது யார் பண்ணாலும் அதே மாதிரி வரணும் அப்போ அந்த அந்த ரிசல்ட் கரெக்டாக வந்ததுன்னா அந்த சயின்ஸ் படி உண்மை அறிவியல் கூற்று அப்படின்னு எட்டி கடிப்பாங்க ஆனா ஜோதிடத்துல அந்த பாயிண்ட் இல்லை தான் கிளாஷ் ஆகுது ஜோசியத்துக்கும் சயின்ஸுக்கும் எப்படி கிளாஸ் ஆகுதுன்னா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அஸ்ட்ரானமிக்கும் ஜோதிடத்துக்கும் கிளாஷ் ஆகிற இடம் எப்படின்னா இங்க வந்து குரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஒருத்தருக்கு குரு கெட்ட கிரகம் அப்படின்ருவோம் அப்போ இங்க கன்ஃபியூஸ் ஆயிரும் எது நம்ம வே உலகத்தின் வேற மூலையில போய் அந்த டெஸ்ட்டை பண்ண வேண்டியதில்லை உட்காந்த இடத்துலையே டெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு நாலு ஜாதகத்தை எடுத்து வச்சோம்னா ஒரு ஜாதகத்துல குரு நல்லவரா இருப்பார் இன்னொரு ஜாதகத்துல நல்லா இல்லாதவராக இருப்பார் ஒரு ஜாதகத்துல சனி நல்லவரா இருப்பார் இன்னொரு ஜாதகத்துல கேதுவே நல்லவரா வருவார் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அதாவது ஒரு இடத்துல கெட்டது இன்னொரு இடத்துல நல்லது அப்படி மாறி மாறி வருது இல்லையா இதுக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்து சயின்ஸ் உடையாராது ஆனா ஜோதிடம் ஓடியாரும் அப்போ சயின்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஆன்மீகம் ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அதான் நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அறிவியல் ஆராய்ச்சிக்கு போல அப்போ ஒரு ஜாதகத்துல குருவனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த குருவனுடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறத நம்ம இதே மாதிரி கஜகேசரி யோகம் இருக்கா ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க குரு நல்லா இருக்கா ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க சரி இன்னொரு விஷயம் குரு பார்க்கறது அதுலயும் தோஷ நிவார்த்தி ஆகும் அதுலயும் நீசம் பெற்ற ஒரு கிரகத்தை குரு பார்த்ததுன்னா அந்த நீசத்துக்கு பங்கமாகி அது ராஜயோகமா வேலை செய்யும் சார் ஒரு நீசமான கிரகம் சனி நீசம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க அந்த நீசம் பெற்ற கிரகம் வந்து வக்ரம் ஆயிருந்ததுன்னா அது நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு போகும் அந்த நீசன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ உட்கார்ந்திருந்தா அது நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு போகும் அப்ப நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம் அதேது வக்ரமாயிருந்தா நீச்ச பங்க ராஜயோகம் நீசம்பெற்ற கோள் வக்ரமாயிருந்தா அதே நீசம் பெற்ற கோள் வக்ரம் ஆகுது ஆகல அது அப்புறம் குரு பார்வையில் மாட்டுச்சுன்னா அப்பையும் நீச்ச பங்க ராஜயோகம் சார் எப்படி நீசமாய் கோளும் வக்ர நிலையினில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர்நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறணும் அப்ப குருவை பார்த்து பலன் சொல்லும் குரு வந்து அந்த கிரகத்தை பார்த்துருச்சுன்னா நீச்ச பங்க ராஜயோகம் இந்த ஒரு தனித்தன்மை இந்த குருவுக்கு தான் உண்டு மற்ற கிரகத்துக்கு இல்லை இங்கே பாரு நீசம் பெற்ற கிரகத்தை சனி பார்க்குதுப்பா நல்லா தாயா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது சரியா ஆனால் குரு பார்க்குது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ இது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நவ கிரகங்களில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கிரகம் வந்து குரு அப்பேற்பட்ட அந்த குரு வந்து இன்னொரு விதத்துலையும் பெரிய அளவில் அது யூஸ் ஆகும் எப்படின்னா இப்போ நார்மலாக ஜோதிடம் அப்படிங்கிறது லக்னத்துலேருந்து எடுத்து பார்க்குறோம் தசாபுத்திலேருந்து எடுத்து பார்க்குறோம் இது என்ன செய்யுது அது என்ன செய்யுதுன்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க ஆனால் இதே இது குரு வந்து நம்ம லக்னத்தையே விட்டுட்டு ஜோசியம் பார்க்குறதுக்கான மெத்தட்லாம் இருக்குது நாடி ஜோதிடம் இருக்கு இல்லையா பராசரர் நாடிலாம் இருக்குல்ல பராசரர் மெத்தடில் இதுதான் நாடி ஜோதிடம்னு நிறையா நாடி ஜோதிட முறைகள் இருக்குது நாடி ஜோதிடத்தில் லக்னம் நமக்கு தேவையில்லை கிரக காரகத்துவங்களை கொண்டு ஜாதகம் ஆராயப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதில் பாயிண்ட்டு அப்போ லக்னமும் கிடையாது லக்னாதிபதியும் கிடையாது அந்த மாதிரி பலன் எடுக்கிறதுக்கு குருவைத்தான் அந்த லக்ன அந்த ஜாதகன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் குரு தான் அது லக்னம் மாதிரி லக்னம் கிடையாது நாட் எக்ஸாக்ட்லி பட் லக்னம் மாதிரி அப்போ அந்த ஜாதகனை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் சிரமப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடுது அதனால இந்த குரு வந்து ரொம்ப நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பொம்பளை பிள்ளையுடைய ஜாதகத்தில் இதே நாடி ஜோதிடத்தில் சுக்கரன் தான் அந்த ஜாதகியை குறிக்கக்கூடிய கிரகம் நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் ஜாதகனை குறிக்கக்கூடியதுங்கிறது குரு அப்போ குரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடுது சரியா குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த மாதிரியான தனித்தன்மை அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு கிடையாது குருவுக்கு மட்டும் ஸ்பெஷல் நிறைய இருக்குது இது மாதிரி

அட்மின் சம்மந்தமாக படிக்கிறது அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டை நோக்கி போயிடும் அப்போ அதே குரு வந்து அதே புதன் வந்து சனியோடு சேர்ந்துருக்கார் அப்படின்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட லைனில் போயிடும் அதே இது வந்து காற்று ராசியில் இந்த இணைவு இருக்குது அப்படின்னாக்கா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு போவாங்க ஜல இருக்கா நாட்டிக்கல் சயின்ஸுக்கு போவாங்க ஸோ இது மாதிரியான விதத்தில் நான் வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு ஓவராலாக சொல்லிட்டு வரேன் இதுல இன்டெப்தாகவும் எடுத்துகிட்டு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் புதன்கிறத விட புதன் கனெக்டட் வித் சனின்னு வச்சுக்கோங்க அது ஜலராசியில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து வீக்கான பொசிஷன்ல இருந்துச்சுனாக்கா மீன் வியாபாரம் பண்றது மீன் பிடிக்கிறதுங்கிறது அல்லது லான்ச் ஏதாவது வச்சு தொழில் பண்ணுறதுங்கிறது கடல் தொழில் பண்ணுறதுங்கிற மாதிரியான இப்படியும் போகும் அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த கிரகம் சேர்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த புதன் தன்னை மாற்றிக்கிறவாரு செம்போல பையனீர் போல அன்புடை நஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தாதுவாக மாற்றிக்கிறேன் இது புதன் ஆனால் இது சந்திரன் எடுத்துங்க வளர்வரையில் சுபராக இருப்பார் தேய்வரையில் பாவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினஞ்சு நாள் சுபகிரகம் பதினஞ்சு நாள் பாவகிரகம் கிரகம் இப்படிலாம் இருக்குது ஆனால் இந்த குருவுக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து எதுவும் கிடையாது ஏ சுபகிரகம்யா அப்படித்தாயா நல்ல கிரகம்யா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு இவர் எங்கே உட்கார்ந்து தான் ஜீவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு ஒரு ஸ்டடி ஸோ இந்த இங்க குரு வந்து பாத்தீங்கன்னா மிக யோகம் பெற்ற கிர யோகமான கிரகம் ஒரு குரு வலுத்த ஜாதகன் அவனுடைய லைஃப்ல சக்ஸஸ் ஆவாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை இங்க சொல்லுது சரி அப்பேற்பட்ட குரு தனிச்ச நிலையில் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே நவ கிரகத்துல கிரகமும் நல்ல கிரகம்தான் ஒன்பது கிரகமும் கெட்ட கிரகம்தானே பேசியிருக்கோம் நம்ம இல்லையா அப்போது இங்கே குரு வந்து நெகட்டிவும் செய்வாராம் அப்படின்னா செய்வார் எப்படி செய்வார் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்றேன் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் போல ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் போல கிழங்கு வகைகள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாக்கா அவர் வயிறு நம்ப அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அப்புறம் சுகர் அதிகமாகி குப்புறப்படுத்துக்கிவார் ஸோ மொத்தத்தில் எதுனாலும் அளவா அளவாக இருக்குன்னா ஆற்றுல ஓட்டாலும் அளந்து போடு அப்படின்றாங்க இல்லையா சேத்து ஓட்டாலும் சேர்த்துக்கிட்டு போடு அது மாதிரி கரெக்டா வந்து அளந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு மிஞ்சும் போது இங்க பிரச்சனைகள் வருது எப்படி ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு தனிச்சு நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் தனிச்ச குரு அப்படின்னா அந்தனன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு அந்தனன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்தணன்னா குருவை சொல்லக்கூடியது அந்த குரு வந்து தேவகுருவான பிரகஸ்பதி இல்லையா அவர் போய் தனிச்சு நின்னார்னா அங்கே சிக்கல் வருது அப்படின்னு அர்த்தம் சரி எங்க சிக்கல் வருது அப்படின்னா இந்த குரு எங்கே உட்காந்துருக்காரோ அந்த ஸ்தானம் ஒரு இடத்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார் நாலாம் இடத்துல உக்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் இப்படி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் இல்லையா பன்னெண்டு இடத்த விட்டு வெளியில் உட்காந்துருக்க மாட்டார் அதுக்குள்ளதே உக்காந்துருப்பாரு அப்போ எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு இல்லையா அந்த ஸ்தானம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது முதல் பாயிண்ட் இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஒன்று உண்டு அது என்னது இந்த குரு அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு எத்தனாம் இடத்ததிபதியா வர்றாரு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவோமே விருச்சக லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதி பாவாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி குரு அந்த அஞ்சாம் இடமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் எந்த ஆதிபத்தியம் வாங்குறாரோ அந்த ஆதிபத்தியமும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த மூணு விஷயத்துல அதாவது குரு தனிச்சு நிக்க கூடிய இடம் பிளஸ் வந்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஆதிபத்தியம் ஏன்னா ரெண்டு வீட்டோட ஆதிபத்தியம் வாங்குவார் அந்த ரெண்டு வீட்டோட ஆதிபத்தியம் இந்த மூணு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல ட்ரபிள் வரும் பிரச்சனை வரும் எப்போ குரு தனிச்சு நின்று அவருடைய திசை நடந்தால் அல்லது மற்ற ஒரு கிரகம் திசை நடத்துது அந்த திசை நடத்துகிற கிரகம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்காந்துருந்தா இங்க குரு வந்து கிளம்பிடுவார் ரைட் நம்மளத்தையும் கூப்பிட்றாங்கன்ட்டு கிளம்பிடுவார் அப்ப நல்லது செய்யணும்னா நல்லது செய்வார் நல்லா இல்லாத செய்யணும்னா சிக்கலாயிரும் அப்போ தனிச்ச குரு நிற்கப்படாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு ஆனால் தனிச்ச குரு நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பும் ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும் கிடைக்கும் எப்படி அந்த குரு வக்ரம் ஆயிட்டா போதும் வக்ரம் ஆயிட்டா அவர் ரெட்டைன்னு அர்த்தம் அப்போ தனியாக இருந்து என்ன கெடுபலன்கள் செய்யணுமோ அதை வக்ரமா இருந்தால் பாசிட்டிவா செய்வார் இப்போ பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு கும்ப லக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடமான மீனத்தில் குரு தனிச்ச நிலையில் நிற்கிறார் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் ரைட்டா அப்போ இந்த தனிச்ச குரு பிரச்சனையை கொடுப்பாரா கொடுப்பார் ஆட்சி வீட்டில் இருக்காரு இருந்தாலும் கொடுப்பார் ஆனா அதே குரு வக்ரம் ஆயிட்டா அந்த குரு திசை யோகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரி இப்போ இந்த வக்ரம் பெற்ற குருவோட வேற ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க ராகு எது வேண்டாம் வேற ஏதாவது ஒரு கிரகம் புதன் இருக்கிறார் அல்லது வந்து சந்திரன் இருக்கிறார் இப்படி ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன் வக்கரம் பெற்ற குருவோட வக்கரம் இல்லாத ஒரு கிரகம் இருந்தா இந்த வக்ரம் சிக்கலாயிரும் எப்படி அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அதே இது ராகு கேது அங்கே உட்காந்துருந்துச்சா அப்போ பிரச்சனை வராது இங்கே பாருங்க ஒரே ஒரு கிரகம் ஒரே ஒரு பொசிஷன் என்ன நான் வித்தலாம் தெரியுமா அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆத்தியவங்க ஒரு நண்பர் கூட வீ இலங்கையிலேருந்து கமெண்ட் போட்டிருந்தார் இல்லை உனக்கு புரியலைன்னா எனக்கு புரியலைன்னு சொல்லி பேசி பல அது என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம் மரம் நாங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அருமையான கேள்வி சரி அப்போ இந்த குரு வந்து தனிச்ச நிலையில் நின்னால் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு அன்லெஸ் அவர் வக்ரம் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் சே இப்போ அடுத்தது குரு வந்து மற்ற ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்துருக்கும் இல்லையா நிறைய பேர்த்துக்கு சேர்ந்து தான் இருக்கும் சேர்ந்துருக்குன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் குரு அப்படின்னு வரையில் அது நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிருவோமே இப்போ குரு வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கார் அப்படி வச்சுக்கிருவோம் கேதுவும் குருவும் ஒன்று சேர்ந்துன்னா என்ன ஆசையம் அப்படின்னம்னா கேது ஏற்கனவே ஞானகாரகன் இங்கே குரு வந்து அவர் ஞானத்தை கொடுக்குறவரு தான் ஆனால் கேது அளவுக்கு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் டிகேஷன் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் கேது வந்து நல்லா வெயிட்டானது கடுங்காப்பி மாதிரி இருக்கேன் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ அந்த கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் திழைப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஆனால் என் வீட்டுக்காரம்மா ஜாதகத்தில் உடத்தாயா கேதுவும் குருவும் சேர்ந்துருக்குது அப்படி ஒன்றும் ஞானம் வந்த மாதிரி தெரியலையே சிஐடி வேலை தானே ஏன் பார்க்குறா அப்படின்ற மாதிரி ஒரு டைப் வரும் இதுக்கு பதில் என்ன தெரியுமா அந்த கேது தசையோ அல்லது குரு தசையோ நடக்கலைன்னா கேது குரு அங்கே இருந்து ஒரு புரேசனமும் கிடையாது சரியா கேது குரு நல்லா நல்லாயிருக்கும் கேது குரு சே அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படி நல்லா இருக்காது கேது குரு சேர்ந்துருந்தால் அவங்களுடைய தசை நடக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப ஈடுபாடு வரும் ஸ்பிரிச்சுவல் டச் வரும் நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன் யோகா பண்ண போறேன் பிரணாயாமம் பண்ண போறேன் மூச்சு பயிற்சி பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு கிளம்பிடுவாங்க இது ஒரு செட்டு இன்னொரு செட்டு எப்படி கிளம்ப தெரியுமா அந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க குருக்கு எதோட நான் வந்து தான தர்மம் பண்ண போகிறேன் அதாவது கோவிலுக்கு சேவகம் பண்ண போகிறேன் கைங்கரியம் பண்ண போகிறேன் பெருமாளுக்கு சேவகம் பண்ண போகிறேன் அல்லது வந்து கோயில் காரியத்தில் முன்னுக்கு நிற்கிறேன் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் ஏன் தலைவராக நிற்கிறேன் ஜெயலலாரராக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க மோகன்ராசுரர் குரு கேது சேர்ந்துருந்தா கடங்காரனாக்கும் அப்படின்னுட்டு அது நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் கடங்காரன் ஆக்குறதுங்கிறது அதில் இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுங்களா இந்த ஒரு ராசியில் குரு வந்து பத்து டிகிரியில் நிற்கிது கேது வந்து அஞ்சு டிகிரியில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டா அப்போது இது ரெண்டு ஏ தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏ தேர்த்து வந்து வர்ற மாதிரியான பொசிஷன்ல இருந்ததுன்னா அவங்கள கடனாளி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு தசையிலையோ அல்லது கேது தசையிலையோ அதை விட்டுட்டு எல்லா டைம்லையும் குரு கேது சேர்ந்துருந்தால் கடனாளி ஆக்கிறாது கோச்சாரத்தில் அந்த ராசியில் வந்து கேதுவோ குருவோ வரையில கொஞ்சம் கடன் ஆகும் அந்த கடன் அந்த கடன் ஆகுது பாருங்கள் அந்த டைமில் நெகட்டிவான ஒரு தசை ஆறுக்கு அதிபதி தசை எட்டுக்கு அதிபதி தசை நடந்ததுன்னா இன்னும் கூடுதலான பஞ்சாயத்து வரும் இத்தனை எப்படியா சேர்த்து பார்க்கறது அதாவது குருக்கு எது செஞ்சிருக்கான்னு பார்க்கணும் கோச்சாரத்தில் அது மேலே குரு வருதா கேது வருதான்னு பார்க்கணும் அந்த டைமில் நடக்கிற தசை ஆறு எட்டு பன்னெண்டு கதிபதி தசையான்னு பார்க்கணும் அல்லது வக்கரம் பெற்ற திசையான்னு பார்க்கணும் அல்லது ராகு எது தசை நடந்தால் அது நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் இவ்வளவு விஷயத்தையும் பார்த்து எப்படி பார்த்து சொல்கிறது அப்படின்னாக்க அதுதான் ஜோசியம் அதாவது தான் இப்போ உனக்கு வந்து குரு தசை நடக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஜோசியம் இல்லை அந்த குரு என்ன செய்ய போகிறார் செஞ்சு வைப்பாரா நமக்கு எதுவும் இல்லை வச்சு செஞ்சிடுவாரா அப்படின்றத வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது அப்போது ஒரு பலனை எடுக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் இத்தனை டூல்ஸை போடுறதுனால தான் இந்த பலனில் வந்து நிறையா வைப்ரேஷன்ஸ் இருக்குது அதனால தான் பாருங்கள் ஒரு ஒருத்தர ஜாதம் கொடுக்கல ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டே போவாங்க ஒருத்தர் நல்லா இருக்கு இந்த பொருத்தம் பிரமாதமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வையா சம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு வாங்க இன்னொருத்தர் எது எது செவ்வாய் நீசம் போச்சு தெரியுமா உனக்கு அந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்காது அவ்வளோதான் அவனும் வேலைக்கு ஆகாது செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடியது அந்த க இந்த பொண்ணுக்கு கட்டி வச்சோம்னாக்கா அந்த பிள்ளை மாங்கிலேயத்தை இழந்துருவா ஓகேவா உனக்கு வேணா கொடுத்துக்க பிள்ளையா அப்படின்னாக்கா அந்த மாப்பிள்ளை வெட்டுக்கானே நிப்பான்றிங்க பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடிருக்கான் சரி ஆனால் அந்த மாதிரி இருக்காது எது செவ்வாய் நீசமாக இருக்கேன் ஆனால் செவ்வாய் தசம் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாதாசு ரிப்பீட் ஆக போதா ரிப்பீட் ஆகாது அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம்லாம் இருக்காது பட் இருந்தாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறது இப்போ இப்படி எடுத்துக்கிட்டு போனால் தான் ஜோசியத்தில் குளறுபடி வர்றது குழப்பம் வர்றது அப்போது இந்த கேது குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் எப்படி ஆன்மீகத்தை நோக்கி செலுத்தக்கூடியது வாழ்க்கையின் அடுத்த ஜென்மாவை பற்றி ஏன்னா இங்கே பாருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம் நாலு வருஷம் கழிச்சு வீடு கட்டுவோம் ஆறு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவோம் அல்லது வந்து கார் வாங்குவோம் பைக் வாங்குவோம் இப்படி என்னத்தையா ஒன்று ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்போம் இல்லையா ஆனா இந்த கேது குரு சேர்ந்திருக்கேன் பாருங்க அடுத்த ஜென்மத்துக்கு என்ன பண்ணுவோன்ற ஐடியாவிலேயே இருப்பேன் அப்போ இவர்கள் வந்து சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியவங்க யார் இந்த கேது குரு சேர்ந்திருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கிடலாம் சரி இப்போது இந்த குரு கேது வந்து நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் உட்காந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம் நெகட்டிவாக வேலை செய்கிற மாதிரி உட்காந்துருந்தால் அவங்களுக்கு கடன் வரும் அந்த கடன் பிரச்சனையால் அவமானம் வருமா அப்போ இங்கே தசாபுத்தி நெகட்டிவ் வந்தால் அவமானம் வரும் இந்த கடன் பிரச்சனையால் ஜெயில் கிரகம் வருமா அந்த இடத்துல பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜெயில் கிரகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே எப்போ நடக்கணும் அந்த குரு தசை கேது தசை நடக்கிறப்ப இந்த தசையும் அதாவது அந்த குரு கேது இருந்து அந்த தசையும் நடக்கணும் அது நெகட்டிவா பேசுகிற மாதிரியான பொசிஷன்ல உட்காந்துருக்கணும் அது என்ன நெகட்டிவா பேசணும் சொல்லேன் பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னம்னா இப்போ குரு கே நீசம் ஆயிட்டார் அவர் கூட கேது உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க கேதுவுக்கு கால் கொடுத்தவனு நீசம் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க சீக்கிக்கிறீங்க சரியா அப்போ யோகமாக பேசுறதுக்கு என்னமாதிரி ஒன்று சொல்லேன் அப்படின்னாக்க குரு வக்ரமா இருக்கார் எங்கே வேணாலும் இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் நீசமாக இருக்கட்டும் பகையாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் அஸ்தங்கத்தில் இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும்யா குரு வக்ரமாக இருக்கார் அவரோட கேது சேர்றார் யோகமாக இருக்கும் கோடீஸ்வரன் ஆயிடுவான் சார் அப்போ அதுதான் இதில் வந்து இந்த பாசிட்டிவா இருக்காரா நெகட்டிவாக இருக்காராங்கிறது அதே மாதிரி இப்போ குரு வந்து ராகுவோட சேர்றார் அப்படின்னு வச்சுக்கிருவோம் எனக்கு வந்து ராகுவும் குருவும்னு சேர்ந்து நின்றுருக்கு அதுக்கு அப்போ அப்படின்னம்னா இங்கே குருவுடைய ஆதிபத்திய பலனை எக்ஸாசரேட் பண்ணுவார் அதிகப்படுத்தி விடுவார் அப்போ இந்த குரு ராகு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க இங்கே பாரு கலவையும் கற்று மரன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே அப்போது என்ன ஒரு தவறாக இருக்கட்டும் அதையும் தான் என்ன இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஒரு தம் அடிக்கிறதுங்கிறது அல்லது இது மாதிரி லாகரி வஸ்துக்கள் ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்குறது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலலாம் ஊக்கமாக இறங்குவாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் இவங்கள்ட்ட இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் வந்து ஒட்டுச்சுன்னா அங்கேருந்து பிரிக்கிறது கஷ்டம் எது இந்த ராகு குரு தசையில் வந்து ஒட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பிரிக்கிறது ரொம்ப சிரமம் தான் நான் வந்து குடியை மறக்கிறதுக்காக கேரளா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன் தம்மை மறக்கிறதுக்காக நான் அந்த ஊரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லி கிளம்புறாங்க இல்லையா அந்த மாதிரியான பொஷ்யில் கொண்டு வந்து விட்ருவோம் அதனால் என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் அதாவது குரு ராகு இணைவு இருக்குது பார்வை இருக்குது சேர்க்கை இருக்குது நட்சத்திர சாரங்கிற வாங்கியிருக்கு அப்படின்னா தே ஷுட் பி அவேர் ஃப்ரம் த லாகிரி வஸ்து அதாவது அந்த இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் விலகி இருக்கணும் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் தான் தள்ளி இருக்கிறதுங்கிறது நல்லது எது இந்த குரு ராகு சேந்தர் மற்றபடி குரு ராகு சேர்ந்த நெகட்டிவ் மட்டும் தானாகனா இல்லையா பாசிட்டிவ் இருக்கியா எப்படி இப்போ குரு வந்து நல்ல ஸ்திதியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுருவோம் ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் நட்பில் இருக்கார் கேந்திரத்தில் இருக்கார் திரிகோணத்தில் இருக்கார் அவர் வந்து லக்னாதிபதி அல்லது தனாதிபதி அல்லது பத்து அதிபதி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பத்து கதிபதினா தொழிலை கொடுக்கும் தனாதிபதினா பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அடுத்தவங்க காசியாவது நிறையா கொடுக்கும்ப்பா கை நிறையா அப்போ நிறையா வந்து பொருளாதாரத்தில் மேலே வர்றதுக்கான அமைப்பு குரு ராகு சேர்ந்திருக்கா ஏ தசை குரு தசை வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அதுவும் வந்து அவங்களுக்கு யோகத்தை பாருங்க ராகு தசை பதினெட்டு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் அடுத்தடுத்து வரும்ப்பா பதினெட்டு பத்து இருபத்தி எட்டு ஒரு முப்பத்தி நாலு வருஷம் வந்துடும் இந்த ரெண்டே ரெண்டு தசையே குரு ராகு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கல சம்பாதிக்கிற வயசில் மட்டும் இந்த குரு ராகு தசை வந்துருச்சுன்னா அங்கிட்டு பத்து முப்பது வருஷத்துல பிரமாதமாக சம்பாதிச்சு விடுவாங்க அருமையான யோகம் அதுல தான் சொல்லுவான் சில ஏழை நான் பார்க்க சும்மா வெட்டியா வெட்டியாத்தான் சுத்தி இருந்தான் அப்புறம் வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காம சின்ன வயசுல என்ன செய்வான் ஆக வெட்டியா சுத்தி இப்போ பாரு பாரு அடைய அப்பா எப்படி சம்பாரிச்சிருக்கியான் எத்தனை இடத்துல சொத்து வாங்கிருக்கியான் புள்ளை எங்க வெட்டி கொடுத்துருக்கியான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்படி போயிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த யோக தசை வந்து குரு ராகு சேர்ந்து யோகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இப்ப அந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கும் யோகத்தை செய்யக்கூடிய தசை எப்படி இருக்குவாருங்க அப்ப குரு ராகு சேர்ந்துருக்கிறதுங்கிறது யோகம் அப்படி எடுத்துக்கலாம் சரி இப்போ இதே குரு வந்து சனியோடு சேர்ந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிருவோம் அது என்ன சனியோட சேர்கிறார் குருவும் சனி அப்புடின்னா இவங்க வந்து ஒரு விதமான யோகக்காரர்கள் அது என்ன ஒரு விதமான யோகக்காரர்கள் அப்புடின்னா குரு வந்து டிசைர் சனி வந்து டெஸ்டினி இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சின்னா வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்காது சார் அதாவது குரு வந்து எதிர்பார்ப்பு அல்லது ஆசைகள் ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னார் சரியா ஆனா அவர் பரிநிர்வாணம் அடையணுங்கிற தான் போனார் அப்படின்றாங்க சரி புத்தர் புத்தரானது பெரிய விஷயம் இல்ல சார் புத்தர் அவங்க வீட்டுக்கார அம்மாவையும் சேர்த்து சன்னியாசி ஆகி விட்டாரு வருங்க இவர் இவர் விரும்பி சன்னியாசி ஆனார் அந்த அம்மா வேற வழி இல்லாம சன்னியாசி ஆனாங்க வருங்க ஸோ இவரை விட அந்த அம்மா தான் ஒஸ்தி சரி அப்படியே வச்சுக்கிருவோம் அப்போ இந்த கு குரு இருக்கார் பாருங்க அவர் வந்து ஆசையை தூண்டக்கூடியவர் ஆசையை கொடுக்கக்கூடியவர் சரி குரு ஆசையை வேற கொடுப்பாரா அப்படின்னாக்க இப்ப பாருங்க லக்னத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற குரு லக்னத்தை பார்க்குறாரு அல்லது வக்கரம் ஆகாத குரு லக்னத்தை பார்க்குறாருன்னு கூட வச்சுக்கோங்க லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி அல்லது லக்னத்தை குரு பார்த்தாலும் சரி வக்கரம் ஆகிடக்கூடாது அந்த பாயிண்ட் மட்டும்தான் அப்படி பார்த்துச்சுன்னா சார் இவங்க செல்ஃபிஷாக கண்டிப்பாக இருப்பாங்க சார் இந்த இத்துணூண்டாவது செல்ஃபிஷாக இருப்பாங்க தெரியுமா இது வந்து வெளியில் சொன்ன வெளியில் சொன்னால் தெரியாது ஆனால் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் இல்லை ஊரை வேணா ஏமாத்தலாமியா என் மனசை நானே எப்படியா ஏமாத்திக்கிறதுன்னு வாங்கல்ல அது மாதிரி இந்த கொஞ்சோண்டாவது செல்ஃபிஷாக திங்க் பண்ணுவாங்க எது இந்த குரு வந்து லக்னத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி லக்ன குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நிச்சயமாக ஃப்யூச்சரை பற்றினா பயம் இருக்கும் சார் இல்லை இல்லை நான் பயப்பட மாட்டேன் உடைவாளை உருவிக்கு நிற்பேன் அப்படின்னு வேணால் வெளியில் வீரவசனம் பேசலாம் சரியா எங்களோடு ஜோசியருக்கு வந்தாயா பஞ்சாங்கம் எடுத்தாயா லக்கணம் கணித்தாயா அல்லது தான் போட்டாயா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வசனம் வேணால் பேசிக்கிறலாமே தவிர ஆனால் அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றினா பயம் இருக்கும் அந்த ஃப்யூச்சரை பற்றின பயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு உசுரை பத்தின பயம் இருக்கும் ஒருத்தருக்கு நோய் நொடியை பற்றினா பயம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பிள்ளைகளை பற்றினா பயம் இருக்கும் இவங்க எல்லாம் நான் இம்புட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க காப்பாற்று வாங்கிக்கலாம் இல்லை காற்றுல விட்டுருவாங்கிலாம் தெரியலையா மருமதம் வந்தது அதை விட வள்ளலா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லலாம் புலம்புதுகள்லாம் பெருசு அதுக்கெல்லாம் இதுக்கு தான் வர்றது அப்போ அந்த குழந்தைகளை பத்தின பயம் இருக்கலாம் அல்லது தான் சேர்த்து வச்சிருக்க பொருளாதாரத்தை பத்தின பயம் இருக்கும் இன்னொருத்தனுக்கு புகழை பற்றிய பயம் இருக்கும் நம்மளுடைய பேரு புகழ் கெட்டு போயிருமா அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும் அப்போது இந்த குரு கே சாரி குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறதுல இந்த குரு லக்னத்தில் இருந்தால் நான் சனி சேர்ந்துருந்தாவே சொல்லலை தனிச்சிருந்தாலே இந்த பஞ்சாயத்துல எழுத்து விடுவார் அவர் குரு தெரியுமா அப்படிங்கிற இந்த குரு வந்து பயப்படுறதுக்கு பயப்படவே மாட்டார் சார் அது மாதிரியான அமைப்பு ஏன்னா புத்திசாலி இல்லையா அதனால் அப்போது இந்த குரு வந்து இவரோட சனியோடு சேர்ந்து நிற்கிறதுங்கிறது ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை என்ன காரணம் இங்கே பார் எனக்கு வந்து கார் வாங்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த வசதி வர்றப்போ வாங்கிக்கலாம் எனக்கு இப்போ பைக் தான் வேணும் பைக் போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்கன்னா தட் இஸ் குரு சனி காம்பினேஷன் அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது சார் பைக் வந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கிறோம் கார் வந்தாலும் சந்தோஷப்படு எப்படினாலும் நான் அந்த பொண்ணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு நிற்கிறேன் பாருங்கள் அது ஆசை ஆனால் இந்த இது வந்து இந்த குரு சனி சேர்ந்திருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணு வந்தால் நல்லா தான் இருக்கும் வரலன்னா பரவாயில்ல வேறு ஒன்று வந்தால் கூட சரித்தேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அப்போ இது சரியா அது சரியா அப்படின்ற மாதிரி போகிறப்ப இந்த குரு சனி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும் ஏமாற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா அவனுக்கு துக்கம் இல்லை அப்போ துக்கம் இல்லாமல் இருக்கணும்னா ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும் ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும்னா ஆசை இல்லாமல் இருக்கணும் ஆசையே துன்பத்திற்கு அறிகுறி முடிஞ்சு வச்சு சார் ஃபார்முலா கரெக்ட் ஆயிடுச்சா புத்தர் சொன்னது சே அப்போ இந்த குரு சனி சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தொழில ரொம்ப சாதாரணமான நிலையில தன்னுடைய தொழில் ஆரம்பிச்சா கூட மிக உயர்வான நிலையை நோக்கி அந்த தொழிலை செலுத்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு அந்த சனி குரு சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்க அந்த காம்பினேஷன்ல இருக்க உங்களுக்கு

இதையெல்லாம் தூக்கி உள்ளே ஓட்டு ஒரு அவுட் புட் எடுத்தோம்னா வந்துடும் இன்னது இது வழியாக அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு பட் ஓவராலாக பார்க்கல அவங்களுடைய வாழ்க்கை ஏற்ற மிகுந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து இதில் சொல்லலாம் எது இந்த குருவும் சனியும் சேர்ந்திருக்கார் இப்போ குரு சனி சேர்ந்திருக்கிறாரு ஆனாலும் எனக்கு பெரிய சக்ஸஸ் எல்லாம் ஒன்றையும் காணமியா நான் நம்ப சிரமத்தில் தான் இருக்கேன் நான் எதிர்பார்க்குறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சிலர் இருப்பாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குரு சனி சேர்ந்திருக்கு பாருங்க அந்த ஸ்தானாதிபதி நீசம் ஆயிட்டார் அல்லது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி போயிட்டார் அல்லது ராகு எதோட சேர்ந்து கெட்டு போனார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த குரு சனி சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு துன்பம் நிச்சயம் சரியா அப்போது இங்கே காம்பினேஷன் வந்து நீதே குரு சனி சேர்ந்துருந்துச்சுனாக்க நல்லா இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னாக்க எங்கே டீப் லைட்டு எரியும்னா எங்கே எரியா காணம் பொருத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி அது அப்போ இந்த குரு சனி சேர்க்கையில இருக்கிறதுங்கிறது இதனுடைய பாசிட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது பிரமாதமான ஃபேஸ் எது வாழ்க்கையை ரொம்ப எளிமையா இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே படமாட்டான் வீடு கட்டினாலும் பெரிய சந்தோஷப்பட மாட்டார் வீட்டுக்காரமாகும் பெரிய சந்தோஷப்பட மாட்டார் ஆனா இன்னொரு வீட்டுக்காரமாக கூட பெருசா சந்தோஷப்பட்டுக்கிற மாட்டார் அது மாதிரியான இப்ப சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அப்படி இரும்புல மூஞ்சியை செஞ்ச மாதிரியா இருப்பேன் பார்த்துருக்கீங்களா தான் காய வச்சாலும் ஒன்று எந்த ரியாக்ஷனையும் மோதலில் கண்டுக்கிற முடியாது அப்படி கெண்ணுன்னு இருப்பாங்க நம்ம வந்து எங்கிட்டாவது வெளியில் போயிட்டு ரெண்டு நாள் லேட் பண்ணி வீட்டுக்கு வர்றோம்னு வச்சுக்கலாம் வீட்டுக்காரமா அப்படி கின்னு உட்காந்துருக்கோம் அப்படியே ஒரு பார்வை மட்டும் இவன் நம்மளாக உளறிடுவேன் அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்களா அப்புறம் நைட்டு பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா அப்படின்னு நம்மளாக கிளப்பி விட்டுருவான் அப்போ தான் உளறிட்டேனா அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இதில் வர்றது தான் ஸோ குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையை நிறைவாக கொண்டு போறதுக்கான சேர்க்கை சார் பன்னிரண்டாம் இடத்துல லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவோ இருந்துச்சுன்னா அவனுக்கு மறுபிறப்பு இல்லை இது கடைசி பிறப்புக்கான ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுது அதை விட இந்த குரு சனி சேர்ந்திருக்கு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்ப பிரமாதமானது ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சத்தை சொல்லலாம் அப்ப நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கைங்கிறது அந்த குரு சனி கொடுப்பார் சரி அதே குரு சனியோடு சேராமல் இங்கிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க நம்ம எப்பயுமே குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன்னா இருந்து சொல்லிட்டு வருவேன் நான் என்ன காரணம் ஏன் இப்படி சொல்லணுமா ஏன் இப்படி சொல்லக்கூடாதா சொல்லாமல அப்போ இருந்து ஓடியே அப்படின்ற மாதிரி வர்றதுனால தான் நான் இங்கேருந்து வர்றேன் இருந்து வர்றேன் அப்போ சனிக்கு முன்னால் அடுத்து என்ன சார் இருக்குது சனிக்கு முன்னால் வந்து குருவோட சேர்ந்திருக்கிற ஒரு வச்சுக்கோங்க இதில் நிறைய காண்ட்ரவரிசை இருக்குது இந்த சுக்குரனில் இவர் சுக்கரன் அசுர குருவானவர் இவர் தேவ குருவான பிரகஸ்பதி ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்து மல்லு கட்டி சட்டையை பிடிச்சி கட்டி உருண்டுவாங்க அதனால் அந்த ஸ்தானம் உருப்பிடாமல் போயிடும் அல்லது குருவனுடைய ஆதிபத்தியம் வாங்கின இடமெல்லாம் கெட்டு போயிடும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வாங்கின இடமெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துலலாம் இருக்கிறோம் அப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது அது வந்து தப்புன்னு மறுக்க முடியாது சில நூல்களில் வந்து குரு சுக்கரன் வந்து ரெண்டும் சேர்ந்துருந்துச்சுனாக்க மிக எதிர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டிங் காமிக்குது ஆனால் பெருவாரியான நூல்களில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா குரு சுக்கரன் சேர்ந்திருந்தால் யோகன் சொல்றார் ராசா அப்படின்றான் எப்படி கொள்ளுனர் குருவும் வெள்ளி வெள்ளிங்கிற சுக்கரன் தானே இந்த பாடல் நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் நல்ல கல்வி சீரூறு மனையாளோடும் மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி அல்லது க மனசுக்கு பிடிச்ச கணவர் நிறைந்த கணவர் அப்படின்றாங்கள்ல சீரூறு மனையாளோடும் ஒல்லிய குணங்கள் குற்றமற்ற குணங்கள் பெற்றவன் அவன் நல்லவனாக இருப்பான் ஒல்லிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி அதை கவனிங்க சார் பொருளாதாரம் பிரமாதமாக சம்பாரிப்பேன் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று இவ்வளவு பெருமைகள் உள்ளவன் என்று உரைத்திடும் உலகினோர்க்கே லோகத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லியா நல்லா இருப்பான்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது குருவும் சுக்கரனும் சேர்ந்துருந்துச்சுன்னா யோகம்ன்றான் அதே குரு சுக்கரன் தோஷத்தையும் கொடுக்குமா கொடுக்குமியா கொடுத்தா தானே ஜாதகம் ஜோதிடம் அதனால தானே அந்த கத்தனை காண்ட்ரவரிசி இருக்கிறதுனால தானே நம்ம எதை செலக்ட் பண்ணுறது எந்த பலன் எங்கே எப்போ நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுல இம்புட்டு சிரமமாக சரமாக சார் ஜோசியத்தை கிட்டத்தட்ட சவுளி கிடைக்க சொல்லலாம் சார் அதுவும் பட்டு சென்டர் இருக்குது இல்லையா அந்த பட்டு பிரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குள்ளே உள்ளே போயிட்டா வீட்டுக்காரமாக காணாமல் போயிடுவாங்க அந்த கவுண்டரில் இருக்க மாதிரி இருக்குது இந்த கவுண்டரில் இருப்பாங்க அந்த கவுண்டரில் இருப்பாங்க எங்கேனையும் ஒரு கவுண்டரில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தாக்க எங்கே கொசுவத்துக்கு சுங்கத்துக்கு முடிச்சு போட சொல்லியிருக்கணுங்கன்னு வந்து நிற்பாங்க அப்போ நம்ம வந்து சேலையை பார்க்குறதா சேலை எடுக்க வந்த வீட்டுக்காரமா தேடி பிடிக்கிறதா அல்லது ஊரா வீட்டு வீட்டுக்காரமாக எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க அதை பின்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம வீட்டுக்காரமா மாதிரியே இருக்கையா பாவம் அவனு நம்ப தான் கூட்டு வந்துருப்பேன் போல இருக்கின்ற மாதிரியான எண்ணத்தில் இருப்போம்ல அது மாதிரி அப்போது இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய யோகம் சார் அவங்களாம் பணக்காரனாக இருப்பாங்க எது எங்கே நீதான் சொல்ற நான் இந்த பணக்காரனாக இருக்கேன் நான் சும்மா சாதாரணமாக தான் இருக்கேன் குரு சுக்கரன் எங்கே சேர்ந்துருக்கேன் நம்புறா சேர்ந்துருக்கு அப்படின்னம்னா அந்த குரு சுக்கரன் காம்பினேஷன் கொடுக்குது இல்லையா அந்த ஸ்தானாதிபதி அந்த வீடு கொடுத்தவன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அல்லது மீனத்தில் தனுசில் ரிஷபத்தில் துலாத்தில் இந்த நாலு ராசியில் எந்த ராசியில் வந்து குரு சுக்கரன் இணைவு இருந்தாலும் அந்த ஜாதகன் கண்டிப்பாக கெட்டு போக மாட்டான் சார் அதுவும் சுக்கரதசை குருதசை நடந்துச்சுன்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் மேலே வருவாங்க சொத்து சுகத்தில் மேலே வருவாங்க ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அருமையாக இருக்கும் வாகன வகையில் மேலே வருவாங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க சரியா அது அந்த அம்மா கேட்டால் க்ளீனாக சொல்லுவாங்க ஆமா உண்மதியேன் என்னையை கட்டினதுக்கு அப்புறந்தே இருந்தாலும் போட்டு சம்பாரிச்சாரு சொன்னால் எவன் கேட்குறியா முதல்ல அவங்க அம்மாக்காரியே ஒத்துக்க என் ஏன் தான் சம்பாரிச்சேன்பா நான் வர்றதுக்கு முன்னாடி எம் இவ இவங்க பையன் என்னத்தை சம்பாரிச்சார்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரியான அந்த பாயிண்ட்டில் வருவாங்க ஆனால் உண்மையிலேயே சார் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு லைஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு ரெவல்யூஷனே வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் அப்போ அந்த சுக்கரன் குரு சேர்ந்துருந்துச்சின்னு வச்சுங்களேன் வர்ற மனைவி அவ்வளோ பிரமாதமான மனைவி வருவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க பேசுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம பேசுவோம் அது அது ரொம்ப ஈஸி அவங்க எது நினைச்சாலும் உனக்கு அறிவு இல்லை உனக்கு விவரம் இல்லை தெளிவு இல்லாம இருக்கிற நீ வாட்டு காக்கற இல்லாம இருக்கிற குடும்பத்தை பாக்காம இருக்கிற பிள்ளைங்க மேல இப்படி நிறைய இருக்கு இல்லையா பக்கம் பக்கமா படிச்சுக்கிட்டே போகலாம் அதை வந்து நம்ம அவங்க மனசை படிச்சு சொல்ற மாதிரி அவங்க நம்ம மனசை அவங்க தெளிவா படிப்பாங்க இப்ப பாருங்க கோப்பையை வந்து கிரிக்க மாதிரியே பேசுவான் பாரு ஏன் லேட்டுன்னு கேட்கிறேன் அரை மணி நேரம் புலம்போயாம் பாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும்ன்றாங்கல்ல குரு சுக்குரன் நினைவு சார் அதே மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி இதில் இந்த குரு சுக்கரன் ரெண்டுமே வந்து வக்ரமாகாமல் நல்ல விதமாக சேர்ந்துருச்சு லக்னத்துக்கும் மறையாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது தெளிவாக இருந்ததுனாலே மற்ற எல்லாமே தெளிவாக தானே போகும் அப்படி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் தான் சிலர் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் சார் அறுபது வயசு ஆகட்டும் சார் எழுபது ஆகட்டும் அப்போவும் அந்த அம்மா வந்து அந்த ஐயாவை கிண்டல் பண்ணும் பாரு கிழவனுக்கு கொஞ்சமாவது புத்தி ஓதா எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு இந்த அம்மா சொல்லும் இது என்னமா வயசு புள்ள மாதிரி சரியா அது மாதிரி அவங்க வந்து சந்தோஷமா வாழ்க்கையை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா அப்பேற்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா இந்த வகையில இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் சார் அதே மாதிரி சுக்கரன் குரு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலேன் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பிரமாதமாக வீடு போறையா நீயே அதாவது பங்காளிகள் ப அங்காளி வங்காளி மாமே மச்சனை அம்பிட்டு போயிலும் காதுல மூக்கில் வாயிலேருந்து அன்னத்திலையும் விரல் வச்சு வியந்துருவேன் அப்படி வந்து சொத்து பத்து அமைஞ்சு போயிரும் வீடு கட்டிவிடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி வாகன யோகம்ங்கிறது நல்லபடியாக கொடுக்குங்கிற மாதிரியான அம்சமெல்லாம் இந்த குரு சுக்கரன் நினைவில் சொல்லலாம் அப்போ இந்த குரு சுக்கரன் நினைவு இருந்தால் கொடிஸ்வரன்னு தான் அர்த்தம் ஆனால் நான் தெரு தான் நிற்கிறேன் கோடியில் ஈஸ்வரனாக நிற்கிறேன் ஐயா கொடிஸ்வரனா இல்லையா அப்போ உனக்கு அந்த குரு தசை சனி தசை வரலைன்னு அர்த்தம் ஆனால் இதில் ஒரு பியூட்டி வருங்க இதுக்கு அடுத்தடுத்த தசையும் ரெண்டுமே அதான் தான் சார் குருதசை பதினாறு வருஷம் அப்படியே திருப்புநாப்பில் சனி தசை பத்தொம்போது வருஷம் ஏ சாரி சனி தசைங்கிறேன் குரு தசை பதினாறு வருஷம் அப்புறம் சுக திருப்புநாப்பில் சுக்கரதசை வராது குருவுக்கு அப்புறம் தான் வருவார் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேற ஒன்றும் இல்லை அப்போது குரு தசையும் வந்து நம்ம காலகாலத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப பிரமாதமான டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்போ சொத்து பத்தில் ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி ம மனைவியால் பெருமை கிடைக்கும் எப்படி மனைவியால் எப்படியா பெருமை கிடைக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷனை வாங்கி பெரிய போஸ்டிங்கில் போய் உக்காந்துருவாங்க அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து பத்து பூர்வீகத்திலேருந்து பெரிய அளவில் பொருளாதார உதவி பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் மேலே வந்துருவீங்க இப்படி நிறைய விஷயங்கள் மனைவி வச்சு சொல்கிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி காசு உணம்லாம் கொடுக்க வேணாம் சார் சம்பாதிக்க வேணாம் சார் அவங்க கொடுக்குற அந்த மாரல் சப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த சப்போர்ட் தான் சார் இவன் இவன் கையில என்னத்துக்காக இவன் ஒண்ணுக்காகாத இவன் துப்பு துப்பில்லாதவன்னு சொல்லி ஒரு பொண்டாட்டி பேசினான் அவன் ஆம்பளை மனசு உடஞ்சிருவான் ஆனா அதே ஆள் அதே மனைவி ஏ இன்னைக்கு சம்பாரிக்கலன்னா என்னையா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கியா எங்க அப்ப அதனாலதையா உடனே செலக்ட் பண்ணியா நீ பாரு என்னைக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பாரு நீ பிரமாதமாக சம்பாரிச்ச அம்பானி மாதிரி வரப்போறேன்ற அந்த ஒரு பூஸ்டப் கொடுத்தா அவன் அம்பானியாக வர வேண்டியது சார் ஆனா அவன் அதை வச்சுட்டே மேலே வந்துடுவான் வாழ்க்கையில அப்போ இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஒரு பெண் இருக்காங்க அப்போ ஒரு ஒரு பெண்ணுடைய தோல்விக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருப்பானோ மேபி இருக்கலாம் சரியா சரி அந்த வகையில் குருவும் யார் சேர்ந்துருந்தா குருவும் சுக்கரனும் சேர்ந்துருந்தா பார்த்துட்டோம் சரி அதுக்கடுத்து குருவும் புதனும் சேர்ந்துருந்தா என்ன செய்யும் சார் இது ரொம்ப பெரிய யோகம் சார் குரு புதன் சேர்ந்துருக்குது ஏன்னா புதன் வந்து சுபகிரகத்தோட சேர்ந்தா சுபகிரகம் அப்போது இங்கே குருவோட யார் சேர்றா புதன் சேர்றாரு அப்போ அவ ரெண்டு சுபகிரகங்கள் ஒன்னு சேர்ந்துருது இல்லையா இப்போது உங்களுக்கு புதனுடைய ஆதிபத்தியம் எங்கே இருந்தாலும் எத்தனாம் இடம் ஆதிபத்தியமாக இருந்தாலும் அந்த இடம் வளர்ச்சி அடையும் அதே மாதிரி புத்திசாலித்தனம் வரும் இந்த புதனும் குருவும் சேர்ந்துருந்துச்சா புத்திசாலியாக இருப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்படியா நெசமாவா பெரிய புத்திசாலியாக இருப்பான ஆமையா நிறையா என்ன காரணம் குரு வந்து அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது ஆனால் இந்த புதன் இருக்கார் இல்லையா புதன் வந்து டேட்டா சயின்ஸ் மாதிரி அவர் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் புதன் அப்படியே மொத்தத்தையும் எடுத்து போட்டு சிந்தசைஸ் பண்ணி அப்படி வெளியே எடுத்து கொடுப்பாரு பாருங்க புதன் வலுத்திருக்கா நிச்சயமா வாழ்க்கையில் வந்து படிப்பில் வந்து ரொம்ப படிப்புங்கிறது வந்து நான் சொல்கிறது எம்ஏ பிஏ பிஹெச்டி கிடையாது அனுபவ படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த டேட்டாவை கேளுங்க அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான் சார் சரியா ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நீர் தண்ணிக்கு வந்து ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஹச் டூ ஓ வரும் ஹச் டூ ஓ ஹச் டூ ஓ அப்படின்னா என்னது தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து ஹச் டூ ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஓ அப்படியா ஏதோ சொன்னாங்களே எறும்புக்கு என்ன அப்படின்னா ஆமாம் அது கூட என்னமோ சொன்னாங்களே ஃபா மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரியான யோசனை வரும் சரியா அதே மாதிரி இப்போ இந்த சினிமாவில் சொன்னதுனால எல்லாத்துக்கும் தெரியும் சோடியம் குளோரைடு அப்படின்னா அது வந்து சமையல் உப்பு என்ஏசிஎல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அப்போ இது மாதிரி இந்த இப்போ இப்போ இந்த ஒரு ஞாபகம் வந்ததும் இதை வந்து இப்படி டக்குன்னு எடுத்து சொல்கிறாங்க இல்லையா அந்த சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அதை கொடுக்கறது இது வந்து படிப்பில் தான் இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும் இருக்கலாம் அதனால தான் சிலர் வந்து படிக்காமலே படிக்காத மேதையாக இருக்காங்கல்ல எதை கேட்டாலும் பட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இந்த அரைக்கால் அரைக்கால் வாய்ப்பாடு கால்ரைக்கால் வாய்ப்பாடு கேட்பாங்க நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கில்ல ஏடா என்னடா படிக்கிற நான் அஞ்சாப்பு படிக்கிறேன் அப்படின்னா இங்கேவா மூணு கால் சேர்ந்தது என்ன அப்படின்னாக்க நம்ம அவர் முக்கால்னு சொல்லவும் மாட்டார் நம்மளையும் விட மாட்டார் மூக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அது மாதிரியெல்லாம் வந்து ஒரு காலம் இருந்தது அப்போது படிப்பு அப்படிங்கிறது அனுபவ படிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த டேட்டா இருக்கு இல்லையா அதை அள்ளி விடுறதுக்கு பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக அள்ளி விடுவேன் எது குறு புதன் சேர்ந்துருந்துச்சுன்னா அதே மாதிரி குரு புதன் சேர்ந்திருந்தால் அவன் மிக பிரமாதமானது ஒரு வியாபாரி எது என்ன பொருளை கொடுத்தாலும் வித்து விடுவாங்க சார் இவங்க வந்து மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறதுங்கிறது ஹெச்ஆர் லைன்ல இருக்கிறதுங்கிறது அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்ல இருக்கிறதுங்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆப்டான லைன் எது குரு புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னாக்க இப்போ குரு புதனோட ராகு சேர்ந்திருக்காரு அப்படின்னாக்க ஹேக்கிங்க்கு போகலாம் இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி போகலாம் அது நல்லா இருக்கும் சரியா அப்போது இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் தகுந்த மாதிரி அந்த குரு வந்து புதனோட சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா காலி இடம் வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே புதன் கேது சேர்ந்திருக்கார் அப்படின்னாக்க சின்ன வயசில் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சார் இங்கே பாருங்கள் செவ்வாய விளையாட்டுமோ ஆனால் குரு புதன் சேர்ந்திருக்கா சின்ன வயசுலேயே விளையாட்டில் நல்லா ஆர்வமாக இருந்திருப்பாங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது குரு புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப யோகமான சேர்க்கை இந்த குரு புதன் சேர்க்கை இருந்தது மாமன் வீட்டில் பொண்ணு இருந்துச்சுன்னா பொண்ணு தருவாங்க நம்ம கட்டிக்கிறலாம் சரியா அதே மாதிரி தாய் மாமனோட ரேப்போ நல்லபடியாக கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு எது இந்த குரு புதன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டா அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேங்கிங் ஃபீல்டு ஆடிட்டர் ஃபீல்டு இது மாதிரியான லைன் அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஃபீல்டு இந்த மாதிரியான லைனில் இவங்க ரொம்ப நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி பிட்காயின்னு அப்புறம் வந்து ஃபாரக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும் பெரிய அளவுல சக்சஸ் பண்ணுவாங்க அப்போ குரு புதன் சேர்ந்திருக்காரு இல்லையா ஃபார்க்ஸ் எல்லாம் வருது பிட்காயின் எல்லாம் வருது கிரிப்டோ கரன்சி வருது அப்படின்னா அவரோட சனி சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சனி பாவப்பட்டு சேர்ந்துருந்தாருன்னா சிக்க வச்சிருவாரு கடன்பட வச்சிருவாரு அதே சனி உச்சம் ஆட்சி அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வக்கரமாக கூட சேர்ந்து அந்த மாதிரி வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்க

நல்ல தெளிவான கருப்புடா அப்படின்னு அதே இது வந்து குரு ஆகி புதன் வீக் ஆனார்னு வச்சுக்கோங்களேன் ஆள் வந்து மாநிலமாக இருப்பாங்க அல்லது கொஞ்சம் செவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஆனாலும் செவப்பாக இருக்காரு அப்படின்னாக்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து நெத்தியில் மச்சம் இருக்கும் இல்லாட்டி வாயை ஒட்டி மச்சம் இருக்கும் அவருக்கு அப்படி தான் இருப்பார் சரி அப்போது இந்த பேச்சு அவங்களுக்கு வந்து பேச்சை பற்றி சொல்லியே வர வேணாம் சார் பிரம்மாதமாக பேசுவாங்க கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அப்படின்னாங்கல்ல அப்படி சொல்லுவாங்க விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்து நீதி சொல்லுதர் வல்லார் பெரியின் அப்படின்றாங்கல்ல அப்படி சொல்லுவாங்க பேச்சு வந்து அப்படி பேசக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் இது இது குரு புதன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இந்த குரு புதன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள்ட்ட தான் சார் கேட்கணும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து எம்எஸ் படிக்க போறேன் அப்படின்னா எம்எஸ் ஹெச்ஆர் படிக்கலாம் எம் அட்மின் படிக்கலாம் அதே மாதிரி இது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு அந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஹெச்ஆர் படிக்கலாம் அல்லது ஃபைனான்ஸு பேங்கிங் சம்மந்தப்பட்டதில் படிக்கலாம் ஆடிட்டிங் வித் லா அந்த மாதிரியான அமைப்பு அல்லது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இது மாதிரியான படிப்புகள்லாம் படித்தாங்கன்னா இந்த லைனெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் எது இந்த குரு புதன் காம்பினேஷன் இருக்கிறதுங்கிறது என்ன அப்படியே வண்டி வண்டியாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா மற்றதை க்ராஸ் பண்ணவே முடியாது நம்ம ஏகப்பட்ட நேரம் தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் அதை மட்டும் அதாதான்னு முகாம் ஓடிச்சு சரி அப்போ இங்க பாருங்க இந்த குரு புதன் சேர்ந்திருக்கிற இவ்வளவு பண்றார் சரி இப்ப புதனை விட்டுருவோம் அதுக்கு மேல வாங்க செவ்வாயோட சேர்றார் குருவும் செவ்வாயும் சேர்றார் இது வந்து பஞ்சாயத்தான சேர்க்க திரும்ப உனக்கு செவ்வாயி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆனா அப்படி கிடையாது செவ்வாயை வந்து மங்களன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா மங்களகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி பொண்ணுக்கு கணவனை குறிக்கக்கூடியதே செவ்வாய் தான் பொண்ணுடைய ஜாதகத்தில் அப்படிங்கிற செவ்வாய் வந்து ரொம்ப நல்ல கிரகம் அப்பேற்பட்டால் அந்த செவ்வாய் குருவோடு சேர்றார் இப்போ இது யோகமா தோஷமாக சொல்லியாக வைப்போம் அப்படின்னா செவ்வாய் பாவ கிரகம் குரு நல்ல கிரகம் சேர்க்க சரியில்லை நான் என்ன செய்யட்டேன் அவன் சேர்க்க சரியில்லை அப்படின்னும் அதில் அப்படி போயிடுவானா அப்படின்னாக்கா அப்படி இல்லை செவ்வாயும் குருவும் சேர்ந்துருந்தா அதுக்கு பேர் குரு மங்கள யோகம் அப்படின்னு பேர் அது என்ன குரு மங்கள யோகம் அதாவது மங்களத்தை செய்யக்கூடிய குரு இந்த செவ்வாய் குரு சேர்ந்து பொண்ணுக்கோ ஆணுக்கோ இருந்தால் அவங்க நீண்ட காலம் கணவன் மனைவியாக சந்தோஷமாக பழைப்பாங்க ரொம்ப காலத்துக்கு அந்த வாழ்க்கை நிலச்சி நிற்கும் நீடிச்சு நிற்கும் ஒன்னோடு கூடிய இந்த வாழ்க்கை எப்படா முடியும்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாங்கலாம் அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே இருபது வருஷம் ஆகிப்போச்சா கல்யாணம் பண்ணி என்னடா இப்படித்தான் திரும்பி பார்க்குறேன் அதுக்குள்ளே மடமட மடமடன்னு வாழ்க்கை ஓடிடுச்சையா இன்னொரு வாட்டி வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சிலர் கேட்பான் அப்படி வேற கேட்பாங்க அப்படின்னு அப்படினு நினைச்சிடாதீங்க உண்டு அப்படி தம்பதிகளும் உண்டு அப்படிங்க இருப்பாங்க அப்பேற்பட்ட தம்பதிகள் யாருக்கு கிடைப்பாங்க இந்த குரு செவ்வாய் சேர்ந்துருந்ததுன்னா கிடைக்கும் அது ஆண் ஜாதகத்துலேயோ பொன் ஜாதகத்துலையோ எங்கே சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு இந்த குருமங்களை யோகம் வேலை செய்யும் அது ரொம்ப பிரமாதமான யோகம் அது மட்டும் இல்லை சார் அவங்க வந்து சொத்து சுவம் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வாங்குவாங்க அது நாலாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அருமையானது ஒரு சேர்க்கை அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி நிறைய சொத்து சுவம் சேரும் பொருளாதாரத்தில் மேலே வருவாங்க அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங்லாம் கட்டக்கூடிய அமைப்பு கமர்ஷியலாக அதாவது சொத்துல இருந்து அவங்களுக்கு வருமானமெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் பல விதங்கள்ல சார் அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா தான் சகோதரர்களோட ஒற்றுமை இருக்கும் சகோதரிகளோடு ஒற்றுமை இருக்கு இதெல்லாம் ஜென்ரல் அதெல்லாம் விட்டுருங்க செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கு அப்படின்னா இவங்க வந்து உத்தியோகத்துக்கு போனாங்கன்னா போலீஸ் அல்லது மில்டரி மாதிரி ஹையர் போஸ்டிங்க்கு போவாங்க இவங்க வந்து ஐபிஎஸ் எழுதலாம் ஐஏஎஸ் எழுதலாம் குரூப் ஒன்று எழுதலாம் இதில் சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு அதே குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாக்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விவசாய லேண்ட் வாங்கலாம் இன்னொன்னு சொல்லணும்னா அக்ரி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் நிலராசியில் சேர்ந்துருக்கணும் எது குருவ செவ்வாய் நிலராசியில் சேர்ந்திருந்தா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க சரியா அதே இது ஜலராசியில் சேர்ந்துருந்தா என்னியா படிப்பாங்க ஃபிஷரிஸ் படிப்பாங்க அல்லது இரிகேஷன் பற்றி ரொம்ப விரிவாக போ கொண்டு போவாங்க இது மாதிரியான அமைப்பு அப்போது இதில் வந்து வேறு எதுவும் படிக்க முடியாதா அப்படின்னாக்க ஃபேஷன் டிசைனிங் அதெல்லாம் அதில் தான் சரி ஃபேஷன் டிசைனிங் அப்போ சுக்கரன் வராதா வரும் சுக்கரனும் வரும் ஆனால் சுக்கரனை விட இங்கே குரு செவ்வாய் சேர்ந்துருந்துச்சின்னா அது ரொம்ப மதிப்பு மிக்க வந்து சார் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேர்ந்து லக்கணத்தில் உக்காந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் சூப்பர் அழகாக இருப்பாங்க சார் பார்க்குறதுக்கு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அந்த மனைவி மேலே கணவனும் கணவன் மேலே மனைவியும் ரொம்ப ஈர்ப்பாக இருப்பாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான தம்பதிகள் அவங்க அப்போ அந்த தாத்தாவுக்கு வந்து பல்லு பகுடெல்லாம் போய் கிளவனானா கூட இந்த பாட்டி கணக்கு அவர் மன்மதராசா மாதிரியே தெரிவார் இந்த பாட்டி வந்து அதே மாதிரி கிண்டு எல்லாம் தட்டி போய் போல்ட்டுகள்ட்டெல்லாம் தொங்குற மாதிரி ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அந்த கிழவிய பார்த்தா இந்த தாத்தா வந்து ரொம்ப அதாவது எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போனா கூட கூடவே கூட்டிகிட்டு போவாங்க வா ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அப்படி சோடி வச்சுவாங்க இது மட்டும் இல்ல சார் குரு செவ்வாய் சேர்ந்துருக்கா அவனை நம்பி கோடி ரூபா கடன் கொடுங்க அவன் கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருவான் கையில இல்லைன்னாலும் சொத்து பத்தை விற்று கூட கடன் அடைச்சிட்டு போயிடுவான் வாக்கு நாணயத்தை காப்பாத்தணம்ங்கிறதுல அவ்வளோ கிளாரிட்டியா இருப்பாங்க சார் இப்போ செவ்வா வக்ரம் ஆயிருக்காரு அல்லது குரு வக்ரம் ஆயிருக்காருன்னு வச்சுங்களேன் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா போட்டுங்க அப்படி போயிடும் அது சரி அப்ப செவ்வா குரு சேர்ந்துருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் சரி குரு செவ்வா சேர்ந்துருக்கிற மாதிரி குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறார் இதுக்கு நான் சொல்லிட்டேன் கஜகேஸ்வரி யோகத்தை பத்தி சொன்னேன் இல்லையா இந்த குரு சந்திரன் சேர்க்கையில் சந்திரன் ஆட்சியாகவோ குரு ஆட்சியாகவோ இருந்தால் அல்லது சந்திரன் உச்சமாவோ குரு உச்சமாவோ இருந்தா அப்படின்னா அப்படின்னா கடகத்தில் சந்திரன் குரு சேர்க்கை ரிஷபத்தில் சந்திரன் குரு சேர்க்க மீனத்தில் அல்லது தனுசில் சந்திரன் குரு சேர்க்கை இருந்தால் முதல் தரமான கஜகேஸ்வரி யோகத்தை செய்யும் ரொம்ப பிரமாதமான யோக வாக்கியம் அம்மாவுக்கு ஆயுசு பலம் கூடும் அதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க வெளி ஊர் வெளிநாடெல்லாம் சுற்றி சுற்றி வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க அதுவும் வாழ்க்கையில் வந்து நிறையா ஃப்ளக்ச்சுவேஷனை சந்திப்பாங்க மனோன்னு நிலையில் காசு வனத்துல இல்லை மனசில் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா பற பயங்கர தைரியசாலி மாதிரி சட்டையாக புலந்துக்கிட்டு நிற்பாரு இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா கூனி குறுகி பூனை எப்படி மூளையில் வடுத்துருக்கும் சுருண்டு அது மாதிரி மன தை தைரியமெல்லாம் போய் படுத்துருவார் சத்து மனமெல்லாம் போச்சுரா அப்படின்ற மாதிரி போய் படுத்துருவார் அந்த மனசு வந்து சந்திரனை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால இப்போ தேய்வரை சந்திரன் இருந்தால் இப்போ இருக்கும் வளர்வறை சந்திரன் ஏ எந்த சந்திரன் வேணாலும் இருக்கட்டும்யா சந்திரன் சந்திரன் தானே மிளகா தானே அதில் என்ன குட மிளகா அப்புறம் என்ன வர மிளகாய் எல்லா மிளகாயும் மிளகாய் தானே அது மாதிரி இந்த சந்திரன் தேய்வரையாக இருந்தாலும் வளர்வரையாக இருந்தாலும் இது குருவோட சம்மந்தப்படுறப்ப அது யோகமாக மாறிடும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங்கெல்லாம் நல்லாவே வரும் அதுலேயும் வந்து நான் இதனால் ஆமாங்க இப்போ எல்லாம் மேப்பெல்லாம் போடுறாங்கல்ல வேர்ல்டு மேப்பெல்லாம் போடுறாங்கல்ல அது என்ன அந்த இது டைட்டாக அந்த வளையத்துல எல்லாம் மாட்டி வச்சு ஆ ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு பூரி ஒர்க்கு அந்த ஒர்க்கெல்லாம் வந்து இதில் இந்த குரு சந்திரன் சேர்ந்துருந்துச்சின்னா சூப்பராக வரும் அவங்களுக்கு அதே மாதிரி குரு சந்திரன் சேர்ந்துருந்துச்சுனாக்கா நிறைய நகர் நட்டு சேரும் குரு சந்திரன் போ பெண்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா அவங்க கணவர் வந்து சொத்து வாங்கி மனைவி வீரில் எழுதி வைப்பார் ஸோ இந்த குரு சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான குரு சேர்க்கை சரி இப்போ குரு சந்திரன் சேர்க்கை மாதிரியே குரு சூரியன் சேர்க்கை எடுத்துக்கோங்க இந்த குரு சூரியன் சேர்க்கை நல்லா இருக்கா அப்படின்னாக்க ரொம்ப அருமையான சேர்க்கை அது எப்படி குரு கிரகங்களில் தலைமையை குறிக்கக்கூடியது ஆனா இந்த பக்கம் வந்து குரு வந்து தலைமை பண்புகளை குறிக்கக்கூடியது ஜாதகத்துல அந்த ஜாதகனை குறிக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க நாலு பேர் மதிக்கத்தக்க மெச்சத்தக்க வாழ்வு வாழக்கூடியவனாக இருப்பான் அந்த ஊர்லயே காசு மணம் இருக்கணுங்கிறத அப்புறம் சார் காசு இருந்து அவன் பணக்காரனா கூட வெளியே தெரிஞ்சிட்டு போறேன் ஆனால் பேர் பெற்றவனா இருப்பான் பணம் காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவன்றி ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்ற தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமின் நன்று அப்படின்றார் இல்லையா எல்லாத்துக்கும் குரல் எழுதி வச்சுருக்கான் அப்ப அப்போ இந்த புகழ் பெற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த சூரியனில் குரு காம்பினேஷனில் இருக்கும் அது மட்டும் இல்லை குலப்பெருமையை காக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பார் இவர் சிலர் வந்து பெரிய மனுஷனுக்கு பிள்ளை வளர்ந்துருக்குவார் அந்தாலும் எம்பிட்டு பேர் வாங்கினேன் இவன் என்ன பேர் வாங்கியிருக்கியான் அப்படின்னு வாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் நல்ல பேரு புகழை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகம் இருப்பார் தன்னுடைய குலப்பெருமையை காக்கக்கூடியவராக இருப்பார் அரசியல்ல அரசாங்கத்தில் அதிகாரிகளிடம் செல்வாக்கு பெற்றவராக இருப்பார் அதே மாதிரி குரு சூரியன் சேர்க்க இருக்கு அந்த குரு சூரியன் மேலே குரு வர்றார் கோச்சாரத்தில் குரு வர்றார் அப்போ நடக்கிற தசை ஆறுக்கு அதிபதி தசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக எலெக்ஷனில் நின்னா ஜெயிச்சுருவாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க எது இந்த குரு சூரியன் சேர்ந்துருந்தா அதிகாரத்தில் நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஆனால் வந்தாலும் ஒன்றும் சம்பாதிக்க தெரியாது சரியா இந்த குரு சூரியன் சேர்ந்துருக்கா ராசா வாங்க ராசான்னு சொல்லி அவர் உங்களை கூப்பிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அவங்க ஃபீல்டில் இறங்குனான்னு கூட இருக்கிறேன் வீட்டில் இறங்குனான்னு வைங்களேன் இந்த சூரியன் குரு சேர்ந்துருக்கிறவங்களோட கூடுதலாக சம்பாரிச்சு விடுவார் அப்பேற்பட்ட அமைப்பு இதில் வந்து வலுவாக சொல்லலாம் அப்போது இந்த குரு சூரியன் சேர்ந்துருக்கிறதுங்கிறது பல விதத்துலேயும் யோகம் சார் நீங்கள் எதுவுமே செய்வேன் சார் சும்மா போனீங்கனாலே யாராவது ஒருத்தர் எங்கேனா ஒரு யோகம் பார்த்து சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பார்த்தாலே இயல்பாவே கையெடுத்து கும்பணுன்னு தோணும்ல அந்த மாதிரியான அமைப்பு ஸோ இதெல்லாம் வந்து இப்போ குரு சூரியன் லக்னத்தில் இருக்கார் குரு செவ்வாய் லக்னத்தில் இருக்கார் ஆணுக்கும் பொண்ணுக்கு இருந்தால் அவங்க மிக அழகாக இருப்பார்கள் நல்ல லட்சணமாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஆனா குரு சுக்கரன் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வேற மாதிரியான அழகு அதுல சுக்கரன் வலுவா இருக்காரு குரு கொஞ்சம் வலு கம்மியா இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அது பார்த்ததுமே அடைய தூண்டக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய அழகு ஆனா இது பார்த்ததுமே மரியாதை கொடுக்கக்கூடிய அழகு அப்படி ஒரு அழகு இந்த சூரியன் குரு சேர்ந்துருந்துச்சுன்னா வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு சூரியன் சேர்க்கை அப்படியான ஒரு சேர்க்கை சரி இப்போ இது மாதிரி எனக்கு வந்து குரு இருக்காரு ஆனால் எழுட்டுக்கிறதோட சேர்ந்திருக்காரு அப்படின்னாக்க இதுக்கு வந்து அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா ஒரு ஒரு காம்பினேஷனுக்கும் எந்த கிரகம் வலுவா இருக்கு அதோட யாரு வலுவா செந்திருக்கா அல்லது வலுவில்லாம கொஞ்சம் பலன்கள் மாத்தி எடுத்துக்கிட்டே போலாம் அப்ப இந்த குரு ஒருத்தருக்கு தசை நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஏற்பட்ட குரு இத்தனை காம்பினேஷனை சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப ஏற்பட்ட குரு ஒருத்தருக்கு தசை சார் அந்த குரு தசை எப்படி இருக்கும் அல்லது குரு தசை யாருக்கு நல்லா இருக்கும் இது என்ன கேள்வி எங்களுக்குத்தான் தெரியும்ல இங்கரு துலா லக்னத்துக்கு தசை நல்லா இருக்காது அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு குரு தசை நல்லா இருக்காது ஏன்னா இது சுக்கரன் அணியை சார்ந்தது அது குரு அணியை சார்ந்தது அதனால் அந்த திசை நடந்தா இந்த லக்னத்துக்கு நல்லா இருக்காது இந்த திசை நடந்தா அந்த லக்னத்துக்கு நல்லா இருக்காது அப்படிங்கறதெல்லாம் வந்து பால பாடம் அப்படிலாம் கிடையாது துலா லக்னத்துக்கு குரு தசை நடந்தா கெடுக்குமா சார் அம்மா கெடுக்கும் இது என்ன கேள்வி அப்படின்னாக்க குரு நீ சொல்ல வர்றதை பார்த்தா குரு வீக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்கும்யா இப்போ அவர் சேஃபர் சைடாக நிற்கிறாராம் எது துலா லக்னத்துக்கு குரு கெட்டு போனால் அந்த குரு திசை நன்றாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆ சரி குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த துலா லக்னத்துக்கு அருணை கெடுத்து விடும்மியா அப்படின்னு சொல்லணும் இல்லையா கெடுக்காது நல்லாவே இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் இப்போ சொல்கிறேன் எடுத்துக்காட்டு துலா லக்னத்துக்கு பத்தில் குரு உச்சம் கூட ராகு நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப குரு தசை என்ன செய்யும் சொல்லுங்க மிகப்பெரிய யோகத்தை செய்யும் கோடீஸ்வர யோகம்னு சொல்றான் இல்லையா அப்பேற்பட்ட யோகத்தை செஞ்சு விட்டு போயிடும் துலா லக்னத்துக்கு குரு நல்லது செய்யக்கூடாது இல்ல ஆனா மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய தசையா அந்த தசை மாறும் எப்படிப்பா மாறும் ஒன்னும் இல்லை சார் வேற ஒண்ணுமே கிடையாது பத்தில் ஒரு வாம்பாவது பாவியாவது உட்காரணம்ன்றான்ல அந்த பத்தாம் இடத்துல பாவ கிரகம் உட்கார்ந்தாலும் பாவி கிர பாம்பு கிரகம் உட்கார்ந்தாலும் நல்லதுங்கிறான்

அப்போ தனவானா பிழைக்கிறதுக்கான அமைப்பு பணக்காரனா பிழைக்கிறதுக்கான அமைப்பு யோகமானா பிழைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த குரு வந்து வலுத்து நிற்குது இல்ல பத்தில ஏன் இங்கே துலா லக்னத்துக்கு குரு கெடுக்க வேண்டியது தானே பட் துலா லக்னத்துக்கு சுக்கர திசையை கெடுக்கிற தசையா இருக்குன்னு சிலருக்கு தெரியுமா இவர் லக்னாதிபதி தான் அட்டமாதிபதி தான் ஓ அஷ்டமாதிபதிங்கிறனால எடுத்துப்படும் எடுத்துக்கலாமா சரி அதை விட்டுருவோம் அப்போ அதாவது இந்த எடுத்துக்காட்டுக்கு கதை விட்டுறலாம் என்னன்னா அஷ்டமாதிபதியாக இல்லாத ஒரு கிரகமாக இருந்தாலும் லக்னாதிபதி தசையில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சொல்ல வந்து சரி இப்போ இந்த சுக்கரனை விட்டுருங்க இந்த குரு வந்து தசை நடத்துது அப்படின்னா எல்லா லக்னங்களுக்கும் யோகத்தை செய்யும் எல்லா லக்னங்களுக்கும் தோஷத்தை செய்யும் இப்போ நீ என்ன சொல்ற அது என்னமோ சேட்டும் நீ என்ன சொல்ற அப்படின்னா எங்க எந்த லக்னத்துக்கு எப்படி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த குரு யோகமா இருக்குமா தோஷமா இருக்குமாங்கிறதை எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு போகலாமா மீன லக்னத்தை எடுத்துக்கோங்க மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி தானே குரு அவர் லக்னத்துல ஆட்சியா இருந்தா யோகத்தை தானே செய்யணும் அதே குரு கெட்டு போயிருந்தா சிரமம் யா அதைத்தானே சொல்ல போற இல்லையா இப்ப பாருங்க சந்திரன் மீன லக்னத்துக்கு அஞ்சுல ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க கூட குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க குரு அங்க உச்சம்பா குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த குரு தசை எப்படி இருக்கணும் யோகமாக இருக்கணும் பிரமாதமாக இருக்கணும் சம்முன்னு இருக்கணும் இல்லை கடைங்காரன் ஆக்கிப்பிடும் அந்த குருதசை சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த சொந்த தொழிலில் நிச்சயமாக நஷ்டம் வரும் ஏ குரு உச்சம்யா கஜகேஸ்வரி யோகம் இருக்கு இருக்கியா ஆனால் அங்கே வந்து சிக்கல் வரும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்றுமே யோகமாக வேலை செய்யாத அதுவும் செய்யும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதே காம்பினேஷன்லேருந்து அது ஜெயிச்ச ஜாதகமும் இருக்குது தோத்த ஜாதகமும் இருக்குது எப்பட்ரா ஜெயித்தேன் எப்பட்றா தோத்த அதையும் தெரியல சரி அப்போ தசாபுத்திக்கு அந்த பலன் எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அப்போது எந்த லக்னத்துக்கு குரு எங்கே இருந்தால் யோகத்தை செய்வார் அல்லது எங்கே இருந்தால் அவர் தோஷத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இது இப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கிளம்புனோம்னாக்க இப்பவுமே நம்ம ஒரு மணி நேரத்தை டச் பண்ணிட்டோம் இல்லையா இதுக்கப்புறமும் நம்ம வந்து நான் லக்ன வாரியாக குரு என்ன செய்வார் அப்படின்னு போகிறேன் அப்படின்னு ஃபீல்டில் இறங்கணம்னு வச்சுக்கோங்க சிவராத்திரி மாதிரி இழுத்துக்கிட்டே போயிடும் கடகட கட கடன்னு எழுதுட்டு இப்போ நான் சொல்லிட்டு வந்ததுலையுமே இன்னும் நிறைய ஆட் பண்ணிகிட்டே சொல்லணும் அப்போது ஒரு ஒரு லக்னத்திற்கும் எப்படி இருந்தால் அந்த குரு யோகத்தை செய்வார் எப்படி இருந்தால் அந்த குரு திசை தோஷத்தை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வாயேஜில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய டைம் ஆகிவிட்டதுனால் அதனால் மீண்டும் நம்ம இன்னொரு டைமில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லைவ் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக முதல் வந்து லைவ் அப்படி தான் இருந்தது இடையில வேலை பழு மற்ற எல்லா நாளும் வேலை பார்க்குறோம் அந்த ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரையில் அப்படி இருந்தோம் அந்த ஒன் ஹவர் உட்காந்து தான் எந்திரிச்சிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் வந்து சில நேரத்தில் வெளியூர்லாம் போகிற மாதிரி வர்றதுனால அந்த சிக்கல் வந்துடுது வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் கேட்டிருந்தார் வணக்கம் ஐயா ரத்ன பழனிவேல் சென்னையிலருந்து வெரி குட் வரேன் சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னையில் தான் இருப்பேன் நாளைக்கு கிளம்புறேன் அதனால தான் இந்த வாரம் கூட அவங்க கேட்டதுக்கு கூட சண்டே லைவ் பண்ண முடியாது எட்டில் குருவக்ரம் துலாலக்னம் நிறையா அந்த சொந்த ஜாதகத்தை பற்றி தான் தட்டி அறிஞ்சிருக்காங்க ஒரு நண்பர் வந்து நான் வந்து லைவில் உட்காரையில் பார்த்தேன் அதாவது சினிமாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கடமுட கடமுடன்னு உருன்னு உருண்டிருந்தார் இதில் லைவ் எதுனா கமெண்ட்ஸில் அதாவது இப்போ காண்டாக்ட் கண்டக்ட் சண்டே லைவ் ஆமாம் இதை தான் பார்த்துட்டேனே சண்டே லைவ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தார் பண்ணுவோம் சார் டைம் கிடைக்கட்டும் பண்ணுறேன் அவசியம் பண்ணுறேன் சார் அது ஃபஸ்ட்டு நம்ம தான் பண்ண ஆரம்பித்தோம் பண்ணிடுவோம் சூப்பர் மீண்டும் அப்போ வந்து நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் இந்த குருவை பற்றின உங்களுடைய கேள்விகள் அதாவது தனிப்பட்ட முறையில் இருக்க கேள்வியை விட்டுருங்க என்னுடைய ஜாதகத்திற்கு என்ன செய்யும் அப்படிங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு ஜென்ரலான கொஷின் ஏன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இன்ட்ராகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு குருவை பற்றினா இப்போ நான் சொன்னதில்ல நீ நீ எழுதிய தமிழ் பாட்டு குற்றம் அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஒன்றும் தப்பில்லை அதை வந்து இந்த இது குரு தொடர்பான கேள்விகள் பொதுவான கேள்விகள் ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது நாலு பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரியான செட்டப்பில் நாலு பேர்த்துக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான முதல்ல நான் புரிஞ்சுக்கிற மாதிரியான செட்டப்பில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச பதில நான் உங்களோட ஷேர் பண்றேன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்றேன் சரியா அப்ப மீண்டும் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில்வோல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்